சமுத்திரகனி இயக்கி மற்றும் நடித்துள்ள வினோதய சித்தம் Z5 ஒரிஜினல் பிலிம். தம்பிராமையா, முனிஷ்காந்த், சஞ்சிதா செட்டி மற்றும் பலர் நடித்துள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டைனர். இப்போ உங்க Z5 ஆப்ல பாருங்க. ஸ்டீரியோடைப்பாவே ஒரு ஹீரோயின் திரைப்படம் பண்றாங்க அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் பிலிம்ஸ் வந்துடும் இல்லைங்களா? அதுல பல்லு படாம பாத்துக்கோ. இப்ப பகீரா அண்ட் பார்ட்டி, அதுல நானும் ரெஜினா வந்து லெஸ்பியன் கேரக்டர் பண்ணிருக்கோம். என்னெல்லாம் பண்றேன் பிரபுதேவா சார் அப்படியே என்ன காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் டேட்டோ போட்டு அவரும் டேட்டோ போடுறேன், நான் லென்ஸ் போட்டு அவரும் லென்ஸ் போடு, நான் கலரை போட்டு அவரும் கலரை, அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மூணு படமே 18+ அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? வீட்டில் வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க? வீட்டில் கதைகள் நீங்கள் சாய்ஸ் பண்ணுறதை பற்றி ஏதாவது பேசுவாங்களா? ஈவன் பார்ட்டி படத்துக்கே வந்து எங்கள் அம்மா, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறது பிடிக்கல. வேற ஒரு சேனல்ல கேட்டாங்க சஞ்சிதாவோட ஹஸ்பண்டோட பேர் என்ன அப்படின்னா கூகுள் பண்ணிருந்தாங்களா? அப்படியாங்க, நம்ம என்ன பண்ணாலும் தெரிஞ்சுடும்ல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து சஞ்சிதா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. பட் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்து சினிவரகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் சஞ்சிதா ஷெட்டி இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வினோதய சித்தம் இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள், அண்ட் எப்படி என்ஜாய் ஆனீங்க இந்த படத்துல? ஆக்சுவலி சமுத்திரக்கனி சார் வந்து ரெண்டு மூணு படம் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு எனக்கு ரோல் சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த ரோல் பண்ணுறியா, இந்த ரோல் பண்ணுறியா. பட் அவர் என்னன்னா எப்போவும் வந்து நீ இது பண்ணணும் அப்படின்னா நான் எனக்கு சொல்லவே இல்லை. இந்த ரோல் நீ கேளு, உனக்கு பிடிச்சதுன்னா இது பண்ண அப்படிதான் நான் ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டு இருந்தேன். சார் இந்த ரோல்ல சார், இல்லை சார் அடுத்த படம் பண்ணல சார், இல்லை சார் அடுத்த படம் பண்ணல சார் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு படத்துல. ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் ஸ்டோரி சொல்லும் போது அது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலான ஸ்கிரிப்ட் இது எனக்கு எக்ஸ்பெஷலி. ஸோ வினோத சித்தம் அது வந்து நிறைய ஐ கேன் ரிலேட் டு சோ மெனி திங்ஸ் என்னோடய லைஃப்பில். ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு அந்த எல்லா ஃபேமிலியில் இருக்கிற பேரண்ட்ஸையும் கிட்ஸுக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன்ஸ் தான் இந்த படத்தோட இது வேல்யூ. ஸோ அது சொல்லும் போது என்னோடய ரோல் வந்து வீணா, அந்த வீணாவோட ரோல் வந்து அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கு, தம்பிராமையா சார் அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு அப்பாவுக்கு இருக்கிற லவ், அந்த லவ் வந்து அந்த பொண்ணு எப்படி அவர் கூட சண்டே வரும், மறுபடியும் கூட சேர்ந்துவாங்க அந்த மாதிரி. இந்த படத்தில் நான் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், அந்த மாதிரி அம்மா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் என்னை பற்றி, தங்கச்சி அண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ட்ராமா. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதான் இந்த ரோல் பண்ணேன். சூப்பர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சூதுக்கவும் பண்ணியிருக்கீங்க, அது நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் படங்கள் பண்ணாலுமே சஞ்சிதானா சூதுக்கவும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அது வந்து எனக்காவது பிரேக் பண்ணணும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? சரி, இது படங்கள் எல்லாம் வந்து இட்ஸ் ஒன் இஸ் டெஸ்டினி அண்ட் அதர் ஒன் இஸ் லக். அண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த மூமெண்ட் அந்த டைமுக்கு வந்து, ஆனால் ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. முன்னாடி சூதுக்கவும் மாதிரி டார்க் காமெடி வந்து இப்போ மக்களுக்கு பிடிக்குமா, இல்லை அதோட பெட்டராக பிடிக்குமா, அப்புறம் யாருக்கு என்னென்ன ஜானர் பிடிக்கும்னு யாருக்கு சொல்லவே முடியாது. என்னன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா ஜானரும் எல்லாருக்கும் பிடிச்சாங்க. ஆமாம். ஸோ இது ஒரு லாக்டவுனில் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஸ்கிரிப்ட். ஏன்னா நான் எவ்வளோன்னா த்ரில்லர் மூவி பார்க்குறாங்க எல்லாம், நான் ஆக்ஷன் மூவி எனக்கு, ஆனால் இந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அது வந்து சமுத்திரக்கன்னி சாரோட டைரெக்ஷனில் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்ன சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இந்த திரைப்படத்தப்போ மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும்? பிகாஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்த ரோல்ஸ்க்கும் இதுவும் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப லைவ்லியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். ஸோ மறக்க முடியாத சீன்ஸ் எடுக்கும் போது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அப்பாவோட ஒரு டெத் சீன் தான். ஓகே. ஏன்னா வந்து அது ரொம்ப வேற ஒரு, அப்பா இந்த படத்தில் ஆக்சுவலி லாஸ்டில் கடைசியில் போயிடுவாங்க. உண்மையாக வந்து ரியல் லைஃப்பில் எங்கள் அப்பா உண்மையாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அது ஒரு 2 days எனக்கு மைண்டில் எங்கள் ஃபேமிலி கூட சொல்ல முடியல. அப்புறம் வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இருக்கும், படத்தில் வந்து நம்ம அடிச்சிடுறோம் ஆனால் ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும்னா, சத்தியமாக அது மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன் என்னோடய லைஃப்பில். சூப்பர். சஞ்சிதா பற்றி பேசலாம் இப்போ, உங்களோட ஜேர்னி. ஸோ ஹவு டிட் ஈவன் ஸ்டார்ட், இதுதான் நம்மளோட கெரியர், நம்ம ஆக்டிங் தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது எப்போலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்தது? ஹவு இட் ஸ்டார்டட்?
பீங் வெரி ஆனஸ்ட், நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி பை ஆக்சிடென்ட்லி நான் பிகம் அன் ஆக்டர். ஓகே, வந்து கனவுல கூட நினைக்கல நான் ஆக்டர் ஆக போகிறேன், படங்கள் நடிக்கிறேன், பெரிய ஸ்க்ரீனில் வரேன் பார்க்குறேன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு பிளெஸ்ஸிங் என்னென்னா, எங்கள் தியேட்டர் அஜ்ஜி பாட்டி கிராண்ட்மாரில் வந்து தியேட்டர் பேக்ரவுண்டு. ஓகே, சின்ன வயசுலேயே நம்ம வந்து மகாபாரத், ராமாயண் அந்த மாதிரி தியேட்டர் என்ன பண்ணாலும் அது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்காது. ஸ்டீரியோடைப்பாவே ஒரு ஹீரோயின் திரைப்படம் பண்றாங்க அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்துடும் இல்லைங்களா. சோ அதுல பல்லு படம் பார்த்துக்கோ, இப்ப பகீரா அண்ட் பார்ட்டி, இந்த மூணு திரைப்படங்கள் சஞ்சிதா எஸ்பெஷலி ஓகே நம்ம பண்ணலாம் ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கு? பார்ட்டி படத்தில் வந்து அது என்ன அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அது வெங்கட் பிரபு சரோட டைரக்ஷனில் வந்து கண்டிப்பாக யாருமே ஒன்று சொல்லவே மாட்டாங்க. ஆனால் சரியான டைமில் வெங்கட் பிரபு சார் வந்து என்னை கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவலாக அவங்க ரோல் வந்து கொடுத்தாங்க, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது இல்லாமல் வந்து அதில் நானும் ரெஜினா வந்து லெஸ்பியன் கேரக்டர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 2017-18 வந்து அப்போ தான் எல்ஜிடி வந்து இதாகிட்டு இருந்தது. அப்போ வந்து சரி ஓகே இது ஒரு ஒரு மெசேஜிங்காக இருக்கலாம் அப்படின்னா வந்து அது ஒரு பார்ட்டி வேறு விதமாக இருக்கும். பல்லு படம் பார்த்துக்கும் வந்து அது படம் பார்த்து தான் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக இதில் வந்து டார்க் காமெடி டைலாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வந்து வேறு ட்ரீட்மெண்ட் இந்த படத்தில், ஆனால் ஜாம்பி படம் வந்து கம்மி வந்தது இண்டஸ்ட்ரியில். ஸோ இது ஒரு மோர் தென் நீங்கள் டபுள் மீனிங் படம், டார்க் காமெடி படம்னோட இது ஒரு ஜாம்பி படம், ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைனிங் காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆதிக் வந்து ஜிவி பிரகாஷோட படம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பண்ணும்போது சடனா, சஞ்சிதா நீங்க ஒரு நான் அடுத்தது ஒரு படம் பண்றேன், நீங்க அதுல இந்த ரோல் பண்ணா சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்படியாது, ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கேன் அந்த ஜிவி படத்தில். சடனாக வந்து இந்த ரோல் நீங்கள் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும், என்ன ரோலுங்க அப்புறம்லாம் சொல்லும்போது இந்த நரேட் பண்ணாங்க. ஓகே, ஒரு பாம்பே பொண்ணு, ஒரு ஹிப்பி, ரொம்ப ஜாலியாக ஜாலியானோட பாம்பே பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட், எஸ் லைக் யூனோ ஷீஸ் மூஞ்சிலேயே பேசுகிறாங்க, எதுவுமே ஒரு சவுத் இந்தியன் கேர்ள்ஸ் ஆனால் எங்களுக்கு யோசிக்கிறோம் இது என்ன சொல்லணும் ஏன்னா நினச்சிடறாங்களா பாம்பே போடணும் அப்படின்னா. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க, எதுக்குன்னா பிகாஸ் அந்த கல்ச்சர் அப்படி இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து அப்பா அம்மா ஃபேமிலி ரொம்ப இது, அங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் போல்டாக இருப்பாங்க. ஸோ அதனால அப்படியாது ஐயோ ஷோர் அப்படின்னு, ஆ நீங்கள் பெங்களூருங்க, பெங்களூர் கண்டிப்பாக இது பண்ணலாங்க, பெங்களூர் போடணும் அப்படின்னு. சரி ஓகே, யார் ஹீரோனு பிரபுதேவர், பிரபுதேவர் சார், ஓகே சரி சூப்பர் அப்படின்னு பண்ணும்போது என்னோட லைஃப்லேயே வந்து எத்தனை ரோல் பண்ணியிருக்கேன், பட் அந்த ரோல் மட்டும் கண்டிப்பாக நான் சொல்லணும். ஹேர் வந்து கலர் பண்ண சொன்னாங்க, நான் வந்து ப்ளூ கலர் சான்ஸே இல்லாதிக்கு நான் ப்ளூ கலரில் பண்ணவே மாட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ரீக்ஸ் பண்ணுங்க, நான் ஸ்ட்ரீக்ஸும் பண்ண மாட்டேன் அதே பிகாஸ் அடுத்த படங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு. சரி ஓகேனா ஒரு பெயிண்ட் இருந்தது, ஓகே அந்த பெயிண்ட் எவ்ரிடே நம்ம அடித்து ஒரு அதுக்கே 1 hour அண்ட் டேட்டூ எனக்கு இதில் இந்த படத்தில் என்னென்னா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பிரபுதேவா சார் அப்படியே என்னை காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, He want to fall in love with me. So, அப்படி பண்ணும்போது நான் டேட்டோ போட்டு அவரு டேட்டோ போடுறேன், நான் லென்ஸ் போட்டு அவரு லென்ஸ் போடு, நான் கலரை போட்டு அவரு கலரை, அந்த மாதிரி ஒரு ஒரு கேர்ள்ல வந்து ஒரு பையன் எப்படி ஃபாலோ பண்றான் அந்த மாதிரி. ஆனா இந்த ரோல் மேக்கப் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு இருந்தது, ஒரு அப்படி சேலஞ்சிங்கா ஹார்ட் ஒர்க்குங்க பண்ணிருக்கோம், அது எப்படி ரீச் ஆகும் மக்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ யூஸ்வலி வந்துட்டு இந்த லைக் மோஸ்ட்லி இந்த மூணு படமே 18+ அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ வீட்டில் ஆமாம் வீட்டில் வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க, வீட்டில் கதைகள் நீங்கள் சாய்ஸ் பண்ணுறதை பற்றி ஏதாவது பேசுவாங்களா? கண்டிப்பாக, நான் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது அட்வென்ஷனை ஷூட்டிங் இல்லாமல் இருக்கும்போது பிரேக் டைமில் வந்து அல் கீப் ஷட்லிங் இங்கே அப்புறம் பெங்களூர் போகும்போது கண்டிப்பாக நான் கதை கேட்டு எனக்கு ஓகே கான்ஃபிடென்ட் வந்து இந்த கதை நான் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணக்கப்புறம்
பெங்களூர் டெஃபினெட்லி பெங்களூர் ஒரு ட்ரிப் போகிறேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணாலும் என்ன மிஸ் பண்ணாலும் டின்னர் மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஃபுல் ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி சிட்டிங் ஆன் த ஃப்ளோர். இப்போ கூட நம்ம வீட்டில் சிட்டிங் ஃப்ளோரில் தான் உட்காந்து சாப்பிடணும். எல்லாருமே உட்காந்து சரி ஓகே அடுத்த படம் வந்திருக்கு, எல்லாருக்கும் எக்ஸைட்டட், இந்த மாதிரி இருக்குது ஸ்டோரி. ஈவன் பாட்டி படத்துக்கே வந்து எங்கள் அம்மா, ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு, அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன் வேறு. அப்புறம் ஐ ஹாவ் அ பிரதர் ஆல்சோ. ஓகே, பிரதருக்கும் சொல்லணும், நாளைக்கு அவன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன எங்கள் அக்கா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்க கூடாது. ஸோ ஐ ஹாவ் அ சிஸ்டர் அண்ட் ஐ ஹாவ் அ பிரதர் இன்லா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணாலும் என்னை சுற்றி இருக்கிற பார்த்து கூட பண்ணுவோம்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ரோல்ஸ்னா, எவ்ரி டைம் நான் எந்த ரோல் சூஸ் பண்ணாலும் ஃபேமிலி டின்னரில் உட்காந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டுருக்கேன், நல்லா இருக்குது, நல்லா காமிப்பாங்க, எதுவுமே தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறது பிடிக்கல. பட் எல்லாம் அப்போ தெரியும், பொண்ணுங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், பட் இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இப்போது எங்கள் அப்பா ஓகே. ஓகே, முன்னாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஓகே, இப்போ ஓகே, நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன ஃபோட்டோ போட்டாலும் அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் இருக்காங்க. உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லவ் மீ மோர். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. லவ் மீ மோர். நான் கூட அன்புதாக கொடுத்துட்ருக்கேன், நீங்களும் ஜஸ்ட் லவ் மீ மோர், ஆல் வி நீட் இஸ் லவ். எஸ். ஸோ ரூமர்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாலே வந்துடும். ஒரு ரூமர் சிரிக்க வச்ச ரூமர், என்னடா இப்படிலாம் என்னை பற்றியே சொல்கிறீங்களேன்னு ரொம்ப சிரிக்க வச்ச ரூமர் நான் எடுத்தேன். சிரிச்ச ரூமர்னா வேற ஒரு சேனலில் கேட்டாங்க, சஞ்சிதாவோட ஹஸ்பண்டோட பேர் என்ன அப்படின்னா கூகுள் பண்ணியிருந்தாங்களா? அப்படியாங்க, நம்ம என்ன பண்ணாலும் தெரிஞ்சுடுவோம்ல ஸ்க்ரீனில், மீடியாவில் எப்படி இந்த மாதிரி கூகுள் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா, அதனால கேட்குறேன். அது வந்து ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சாலும் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஃபன்னியாக ஃபன்னியாக இருக்குது. ரொம்ப இரிட்டேட் ஆன ரூமர், இது இப்பெல்லாம் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிம்பிளான போட்டோ இரிட்டேட்டிங் எழுந்துறா அது மாதிரி யாருமே பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் தேங்க்ஸ் டு மீடியா எனக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா எங்க பர்சனல் ட்ரிப் போனாலும், ஃபேமிலி கூட டெம்பிள் ட்ரிப் போனாலும், திருவண்ணாமலை கிளைம்பிங் பண்ணேன், அது எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ண உடனே அது பெரிய நியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து சஞ்சிதா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. பட் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் எழுந்துக்க வேண்டாம், டைரெக்டாகவே எல்லாரும் வந்து எனக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஹீரோயினா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோயின்ஸ் கூட பேர் லைக் கோ ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டியில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, பகீரால் இருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ஹீரோயின், நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற தாண்டி நீங்கள் ரசித்த ஒரு பர்சன்னா யார்? ரஜினா. ரஜினா. ரஜினா நான் வந்து ரூம்மேட்டாக இருந்தோம் பாட்டி படத்தில். ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறோம். அப்போ வந்ததுக்கப்புறம் சஞ்சித் அவர் ரொம்ப போல்டு, ரஜினா ரொம்ப கூல். ஒரு நான் வந்து ஸ்கூலில் நம்ம படித்த எப்படி க்ளோஸாக இருப்பான் அந்த மாதிரி. சஞ்சிதா சஞ்சு நீ வந்து என் ரூமில் இருந்து நம்ம ரெண்டு பேர் ரூம் ஷேர் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ஹியூஜ் ரூம், ஒரு 3 rooms இருந்தது. ஆனால் ஒரு ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த மாதிரி இருக்கும்போது வி பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஷீஸ் வெரி ஜெனுவன். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக வினோதிய சிதம் படம் பார்க்க போகிறவங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. வினோத சித்தம் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைமோட வேல்யூ, அப்புறம் வந்து ஃபேமிலி கொடுக்குற இருக்கிற அன்பு அண்ட் கனெக்ஷன் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்பா அம்மாவோட கனெக்ஷன் அண்ட் தங்கச்சி தம்பியோட கனெக்ஷன். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட உட்காந்து இது Z5 லான்ச் ஆகுது இந்த படம், ப்ளீஸ் வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. இதுதான் சந்தோஷமே.